ராஷ்டிரிய நேயர்களுக்கு வணக்கம். பெண்கள் நேர நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. நான் உங்கள் டாக்டர் அனிதா விஜய், விமன் எம்பவர்மெண்ட் அண்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட் கவுன்சிலர். நம்ம இன்றைக்கி டைரெக்டாகவே டாபிக் உள்ளே போயிடலாம். இது வந்து இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து சைபர் செக்யூரிட்டி. நம்ம தொடர்ச்சியாக வந்து சாஃப்ட்வேரில் என்னென்ன இருக்குது, என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது, அது பெண்களுக்கு எப்படிலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத பார்த்துட்டு வரோம். சைபர் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லும் போதே வந்து அது ஒரு செக்யூரான ஒரு வேர்ட் அப்படின்னு சொல்லலாம். நம்மளுக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு விஷயம் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். இப்போ எந்த ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டாலுமே அதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ப்ரொடெக்ஷன் தேவை, அது ஒரு பாதுகாப்பு தேவை. அதே மாதிரி இன்டர்நெட்லேயுமே வந்து அந்த உலகத்துக்குமே வந்து நிறைய விஷயங்கள் தேவைப்படுது. இந்த பிளாட்ஃபார்மில், இந்த டெக்னிக்கல் ஃபீல்டில் நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஏன்னா இப்போ தான் டெக்னாலஜி வந்து ஃபியூச்சர் வேர்ல்டு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து எல்லாருமே எடுத்து பண்ணலாமானா கண்டிப்பாக பண்ணலாம். யார் யாருக்கெல்லாம் ஆர்வம் இருக்கோ எல்லாருமே இந்த கோர்ஸ் எடுத்து பண்ணலாம். இது வந்து நான் முதல்வன் ஸ்கீமில் வந்து நம்மளோட முதலமைச்சர் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்டர்நெட்டில் என்ன தவறும் நடக்காமல் இருக்கணும் அப்படின்றது தான் இதோட மெயின் மோட்டிவே. ஸோ இதுக்கு வந்து ஒரு டீமே ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னா நம்மளால் எதுவும் பண்ண முடியாது. அது நடக்காமல், அந்த அசம்பாவிதம், எந்த தவறு நடக்காமல் பாதுகாக்கிறது தான் நம்மளோட பொறுப்பு. அதுக்கான ஸ்டெப்ஸும் அதுக்கான ஆக்ஷன்ஸும் நம்ம எடுக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் நான் அது என்ன மாதிரி ஒரு மைல்டு ஆர்ம்ஸ் அந்த மாதிரி நடந்தால் அதை நம்ம ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். அது வந்து குவைட் நேச்சுரல். ஸோ அதை வந்து கம்ப்ளீட்டாக நம்ம கையில் இல்லாமல் இருக்கணும் அப்படின்றது தான் தவறு. ஸோ அந்த வகையில் சைபர் செக்யூரிட்டின்றது கம்ப்ளீட்டாக வந்து ஒரு சாஃப்ட்வேர் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு வந்து எந்த மாதிரி குவாலிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில கோர்சஸ்க்கெலாம் வந்து கண்டிப்பாக கோடிங் தேவை, அவங்களுக்கு ஒரு கிராஜுவேஷன் தேவை, இன்ஜினியரிங் லெவலில் இருக்கணும், ஒரு கம்ப்யூட்டர் நாலேஜ் கண்டிப்பாக தேவை அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்போம். இதுக்கு வந்து பைத்தான் அண்ட் பிஹெச்பி இருந்தால் மட்டும் போதும். ஸோ அதில் வந்து நம்மளோட டெவலப் பண்ணிக்கலாம். நம்மளோட ஆர்வமை யூஸ் பண்ணிவிட்டு இந்த கோர்ஸ்க்கு நம்ம டெவலப் பண்ணிக்கலாம். இதில் எவ்வளோ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளிநாடுகள்லையுமே வந்து ஒரு கேம்பஸ் இன்டர்வியூ மாதிரி எடுத்து அங்கே வேலை பார்க்க கூப்பிட்றாங்க. ப்ளஸ் வந்து நம்ம வந்து ஒரு ப்ரைவேட்டாக பண்ணணுன்னா கூட நம்ம இதை பண்ணிக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இதுதான் வந்து ஒரு சோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எல்லாத்துக்குமே ஒரு காமன் ஒரு விஷயம், ஒரு கேட்வேன்னு சொல்லுவோம் இல்லையா, இது அந்த மாதிரி ஒரு விஷயம். இப்போ நம்ம கிளவுட் கம்ப்யூட்டிங்கில் பார்த்தீங்கன்னா, அமேசான், AWS இந்த கோர்ஸ் பண்ணாதான், அதோட அந்த ட்ரைனிங் எடுத்துக்கிட்டால் மட்டும்தான் அந்த நம்ம கிளவுட் கம்ப்யூட்டிங்கை பண்ண முடியும். ஆனால் இதில் அப்படி கிடையாது. ஸோ இந்த சைபர் செக்யூரிட்டின்றது ஒரு போலீஸ்மேன் அவங்களுமே வந்து இந்த ட்ரைனிங் எடுத்துகிட்டு அவங்களோட ப்ரொஃபஷனுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் வந்து ஒரு விமன் வந்து போலீஸில் இருக்காங்க, அவங்களுமே இதை எடுத்துக்கலாம். ஒரு அட்வொகேட், லாயர், இவங்களுக்குமே அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி எல்லா ஸ்ட்ரீம்ஸில் இருக்கவங்களுமே வந்து இந்த ப்ரொஃபஷனுக்கு சூஸ் பண்ணலாம். ப்ளஸ் இது ஒரு ஒரு பாசிவ் சைடாகவே வந்து கற்றுக்கிட்டு அவங்களுக்கு வந்து நாலேஜ் டெவலப் பண்ணிக்கலாம். இப்போ இன்டர்நெட் இல்லாத எந்த ஒரு கேஜெட்டுமே இல்லைன்னு சொல்ல முடியும். ஹோம் அப்ளையன்சஸ்லேருந்து குழந்தைங்க யூஸ் பண்ணுற ஒரு சின்ன சின்ன கேஜெட்ஸ்லேருந்து எல்லாத்துலேயுமே இதில் இருக்குது. இது எப்படி ஒர்க் ஆகுது, இதை நம்ம கற்றுக்கிட்டு நம்மளோட கேரியர் பார்த்தே நம்ம ஸ்ட்ரீமாக நம்ம கொண்டு போகலாம். இப்போ ஐடிலையுமே பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நிறைய ஹை டிமாண்ட்ஸ் இருக்குது. ஸோ யங்ஸ்டர்ஸுமே இதை வந்து ரொம்ப ஆர்வமாக கற்றுட்ருக்காங்க. ஸோ காலேஜ் படிக்கிறவங்க மட்டும் இல்லாமல் இது ஹோம் மேக்கர்ஸுமே இதை வந்து உங்களோட ஸ்கில்ல டெவலப் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இது வந்து கம்ப்ளீட் உங்களுக்கு இந்த ரோட் மேப் வேணும் அப்படின்னா www.naanmudhalvan.tn.gov.in அப்படின்ற வெப்சைட்டில் நம்ம போய் செக் பண்ணி பார்த்தோம்னா அது எங்கே என்ரோல் பண்ணணும், இதுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் என்ன, எவ்வளோ நாள் டியூரேஷன்ஸ் அப்படின்னு தெரியும். மேலும் பார்த்தீங்கன்னா சில கோர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு ஒரு டியூரேஷன்ஸ் இருக்கும், ஒரு 3 months, 6 months அப்படின்னு இருக்கும். ஆனால் இந்த சைபர் செக்யூரிட்டி பொறுத்த வரைக்கும் ஒரு கால வரையே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து டே பை டே அப்கிரேட் ஆகிட்டு இருக்க ஒரு விஷயம். ஸோ என்னென்ன மாதிரியான நுவான்சஸ், என்னென்ன மாதிரி டெக்னாலஜிக்கல் டெய்லி அட்வான்ஸ்மெண்ட் நடக்குதோ அதை வந்து அப்கிரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஒரு லைஃப் லாங் லேர்னிங் மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த தகவல் வந்து உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இனி வரும் நாட்களில் வேறு ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.